சிவகங்கை நகராட்சியில் கொரோனா காலகட்டத்தில் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடியில் ஈடுபட்டது தொடர்பான குழு அமைத்து விசாரிக்க உள்ளாட்சி அமைப்புகள் நடுவர் மன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலி ஆவணங்கள் கொடுத்து மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? இல்லாத கடைப்பெயரில் ஒரு பில், வாங்காத பொருட்களுக்கு லட்சக்கணக்கில் ஒரு பில். இப்படி போலி ஆவணங்கள் மூலமாக ஒரே ஆண்டில் 1 கோடிக்கு மேல் ஆட்டையை போட்டுள்ளனர். சிவகங்கை நகராட்சியில் திடுக்கிடும் மோசடி அம்பலமானது எப்படி? சிவகங்கை நகராட்சியில் 2020-21 காலகட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக 1 கோடி ரூபாய் 20 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. இதற்கான தீர்மானமும் நகராட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் இதில் மோசடி நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. குறிப்பாக ஒருமுறை பயன்படுத்தப்படக்கூடிய முக உரைகள் 2-3 மடங்கு உயர்வான விலையில் வாங்கப்பட்டுள்ளது. அத்துடன் காளீஸ்வரி ட்ரேடர்ஸ், பாஸ்கர் ஏஜென்சி போன்ற நிறுவனங்கள் பெயரில் மொத்தமாக பொருட்கள் வாங்கியதாக ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுபோன்ற நிறுவனங்களே சிவகங்கையில் இல்லாமல் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடிகள் தொடர்பாக சிவகங்கை நகராட்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவல் கேட்டும் முறையாக தகவல் கொடுக்கப்படாததால் சமூக ஆர்வலரும் முன்னாள் கவுன்சிலருமான சோனைமுத்து தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்றத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்நிலையில் இந்த புகாரை விசாரித்த உள்ளாட்சி முறைகள் மன்றம் சோனைமுத்துவின் புகாரில் முகாந்திரம் இருப்பதாக கூறி மோசடி நடந்திருப்பது தொடர்பாக முறையான விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ளது. ஆர்டிஆக்டில் வந்து 1 கோடி 20 லட்சம் ரூபாய் வரை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சிவகங்கையில் வந்து பாஸ்கரன் ஏஜென்சி பள்ளித்தரு சிவகங்கைன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் ஒரு பலசரக்கடை, பொன்சொல்லி பலசரக்கடை தான் இருக்கு. அங்கேயே இவங்க வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா கணக்கு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி காளீஸ்வரி டிடேடர்ஸ் காந்தி வீதி அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் தான் இருக்கு. இவங்க கொடுத்ததில் பல இது முறைகேடாக இவங்க பில் பண்ணியிருக்காங்க. இவங்க பாதிக்கு பாதி தான் இவங்க உண்மையான பொருட்கள் வாங்கியிருக்காங்க. இதை வந்து ஆய்வு செய்து, கலை ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக தான் நான் முறையிட்டிருக்கேன். இதை வந்து ஒவ்வொரு கடையை போய் தேடி விசாரித்து நான் தக்க நடவடிக்கை எடுத்து தவறு செஞ்ச அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நகராட்சி நிர்வாகம் மண்டல இயக்குநர் தலைமையில் குழு அமைத்து சிவகங்கை நகராட்சியில் 2020 மார்ச் முதல் 21 ஜூலை வரை கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் குறித்து விசாரிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையின் மூலமாக சிறப்பு ஆய்வு மேற்கொண்டு விதிமீறல் நடந்துள்ளதா என்றும் விசாரிக்கவும் அனைத்து முடிவுகளையும் 2 மாதங்களில் முடித்து மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.